இயேசு கிறிஸ்து என்னும் தூய நாமத்தில் உங்களை இந்த நாளுக்காக வாழ்த்துவதில் பேர் ஓகை கொள்கிறோம் நம்முடைய சிந்தனைக்காக ஆப்ரஹாமின் வாழ்வு நின்று சில நிகழ்வுகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம் ஆப்ரஹாமை ஆண்டவர் ஆசீர்வதித்து நான் காண்பிக்கிற தேசத்திற்கு போ என்று பணிக்கிறார் மனு ஆசீர்வதிப்பதற்காகவே ஆண்டோடைய திட்டம் இருக்கும்போது மனு மைந்தன் இந்த ஆசிர்வாதத்தை ஏற்காது தன்னுடைய மதி இன்மையினால ஆண்டுடை திட்டத்திற்கு எதிராக இருந்து அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து கடவுள் அவருக்கு தந்த சுயாதீனத்தை பயன்படுத்தாதனால அவன் தன்னுடைய ஆசீர்வாதத்தை இழந்தவனாக காட்சியளிக்கிறான் ஆக ஆண்டவர் இந்த மனுவை மீட்பதற்காக ஒரு திட்டம் தருகிறார் நோவா பேழை அவரது குடும்பம் அதில் ஒரு காட்சி ஆதி ஆமத்தின் புத்தகம் பதினோராவது அதிகாரத்தில் மனிதர் ஒன்று சேர்ந்து கடவுளத்தில் சேர்வதற்காக பாபேல் என்கிற கோபுரத்தை கட்டுகிறார்கள் கட்டி அவர்கள் கடவுளை சென்று சேர்வோம் என்று திட்டமிடும்போது இந்த இருமாப்புக்காக செய்யப்பட்ட அந்த திட்டத்தில் கடவுள் தம்முடைய திட்டத்தை வைத்து அனைத்து மொழி பேசுகிறவர்களுக்கும் என்ற ஒரு திட்டத்தை வைத்து மொழி மொழியாய் பாஷைக்காரராய் ஜாதி ஜாதியாய் ஜனங்களாய் அவர்களை மீட்கும் பொருளாக திட்டம் கொள்கிறார் பன்னிரண்டாவது அதிகாரத்தில் அறிமுகம் செய்யும் போது ஆதியாகமும் அவரை நான் காண்பிக்கிற தேசத்திற்கு போ என்று அறிமுகம் செய்கிறது ஆப்ரகம் ஆண்டு திட்டத்தை அறிந்தவாறு ஒரு பெரிய தரிசனத்தை காண்கிறார் காட்சியை காண்கிறார் அந்த காட்சியில் ஆண்டவர் அவரோடு கூட இருதயத்துக்கு இருதயம் பேசுகிறவராக காண்கிறார் அப்ரஹாமே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அவரது இதயத்தை தொடுகிறது ஆண்டுடைய வார்த்தை அவரை பலவந்தப்படுத்துகிறது ஆண்டவர் ஏதோ ஒரு திட்டத்தை தீர்மானத்தை காட்சியாக தருவதை அவர் பார்க்கிறார் பார்த்து நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் இருப்பாய் அநேக நேரங்களில் இந்த வாக்குத்தத்தம் தனி மனிதருக்கு சிறப்பாக விசுவாசிகளுக்கு தரப்படும் போது அவர்கள் சொந்த நலனுக்காக தங்களுடைய செழுமைக்காக தங்களுடைய உயர்வுக்காக என்று நினைக்கிறார்கள் ஓரளவிற்கு உண்மை தான் அது ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல ஆண்டுடைய திட்டத்தில் ஆபரகாமை அது ஆசீர்வதித்தது தான் ஆனால் ஆண்டுடைய வசனம் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் அவன் வாழ்ந்த சந்ததிக்கு அவன் ஆசீர்வாதமாக இருப்பதற்காக அது அவருக்கு தரப்பட்டது என்பது எத்தனை மகத்தான எத்தனை பெரிய காட்சி என்று பாருங்கள் உன்னை பெருமைப்படுத்துவேன் நீ பழுகி பெருகுவாய் நீ பூமி எங்கும் இருக்கிற மனிதர்களுக்கு தகப்பன் ஆவாய் புதிய ஏற்பாட்டிலே அவரை நாம் பார்க்கும்போது விசுவாசத்தின் தகப்பன் என்று இந்த காட்சியை கண்ட மாத்திரத்தில் அந்த காட்சிக்காக கீழ்ப்படுகிற மனிதராக இருக்கிறார் இன்றைக்கு இந்த சிந்தையில் ஆப்ரஹாமுடைய ஆசிர்வாதத்தை ஏக்கத்தோடு ஆசையோடு ஏற்கிற விசுவாசிகளாக அமர்ந்திருந்து கேட்கிறோமே கடவுளின் திட்டம் என்னில் நிறைவேற வேண்டுமென்றால் ஆப்ரஹாமுக்கு ஆண்டவர் தந்த அந்த கீழ்ப்பிடிதல் எனக்கு வேண்டுமே எனக்கும் வேண்டுமே மனைவி அழைக்கிறார் சாரா கடவுள் நம்மை இந்த தேசத்திற்கு போக பணிக்கிறார் என்று சொன்னபோது போது வீட்டில் என்ன நடந்தது தெரியவில்லை சாராள் பணிந்து இரண்டு பேரும் இணைந்து தன்று இந்த திட்டத்திற்காக விசுவாச பயணத்துக்கு ஆயத்தம் செய்கிறார்கள் இன்னும் குழந்தையே இல்லை ஆயிற்று தமிழில் சொல்லும்போது கொச்சையாக கிழடு தட்டிவிட்டது ஆயினும் ஆப்ராமுக்கு ஆண்டவர் தந்த ஆழமான அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை பாருங்கள் அதைத்தான் விசுவாசத்தின் தந்தை என்று அவருக்கு பெயரிடும்போது நாம் அதை காண்கிறோம் ஆண்டவர் பேர் கூட இதயத்துக்கு இதயம் பேசுகிறார் பேசி அதற்கு போது நம்மை கொண்டு அவர் வைத்திருக்கிற திட்டத்தை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்கிறார் உலகமெங்கும் இருக்கிற சந்ததிக்கு மனு குலத்திற்கு ஜாதிகளுக்கு ஜனங்களுக்கு தேசங்களுக்கு நம்மை எடுத்து பெருத்த ஆசீர்வாதத்துக்காக பயன்படுத்த போகிறார் என்கிற திட்டத்தை இந்த ஆண்டவர் அவருக்கு புரிய வைக்கும்போது ஆஹா எத்தனை அழகான ஒரு திட்டம் என்கிற அந்த தரிசனத்திற்கு தன்னை கீழ்ப்பிடுதலை மனம் வந்து ஒப்பு கொடுப்பதை பார்க்குறோம் அந்த ஒப்பு கொடுத்தல் அவ்வளோ அழகாக சுலபமாக இயல்பாக மழமளவென்று நடைபெறுவதில்லை ஏராளமான ஏற்ற தாழ்வுகள் இருக்கிறது மகன் வந்து பிறக்க வேண்டும் வாக்குத்தத்தம் இருக்கிறது வாக்குத்தின் நினைத்துவாறு மகனை ஆண்டவர் அற்புதமாக தருகிறார் மனிதரால் கூடாதது தேவனால் கூடும் தேவனால் எல்லாம் கூடும் என்பதற்கு வெகு அழகான காட்சியாய் அந்த வயதில் சாராளுக்கு ஆண்டவர் தம்முடைய ஈவை தந்து ஆப்ராமையும் சாராளையும் ஆசிர்வதிக்கிறார் தம்பி ஈசாக்கு மழ மழ வென்று வளர்ந்து வருகிறான் பனிரெண்டு வயது அழகு பருவத்தில் கிரிக்கெட் ஆடிக்கொண்டிருப்பான் என்று நினைக்கிறேன் திடீரென்று நினைக்கிறான் தம்பு வா மோரியா மலைக்கு போகலாம் டேடி பிக்னிக் கூப்பிடுறீங்களான்னு கேட்டுருப்பான் கிரிக்கெட் மேட் எடுத்துக்கிட்டுமா பால் எடுத்துக்கிட்டுமா எல்லாம் எடுத்தாச்சு வாகனத்தில் ஏறியாச்சு அன்றைக்கு அது கழுதை இப்போது ப்ராப்ளிக் குவாலஸ் ஸ்கார்பியோ எழும்பி சென்று கொண்டு ஹைரோடை ஹிட் ஆக்கும்போது டாடி இதை நீங்கள் எடுத்துகிட்டு வரலையே என்று கேட்குறான் என்னடா என்று திரும்பி பார்த்தா அது இருக்கிறது இது இருக்கிறது அது இருக்கிறது இது இருக்கிறது ஆனால் ஆடு இல்லையே பலியிடப்படுவதற்கு எது இருக்கிறது என்று கேட்குறான் வளர்ந்து வரும் பிள்ளைகள் நம்முடைய வீடுகளில் அப்படிப்பட்ட ஆழமான கேள்விகளை நம்மை பார்த்து கேட்கிறார்கள் இது இருக்கிறது அது இருக்கிறது மம்மி டாடி அது இல்லை அந்த வாகனத்தை நிறுத்தவாறு வெளியிலிருந்து ஒரு ஓலம் போல அழுது கொண்டு ஆண்டவரே என் மகனை நீர் பலியிடுவதற்காக அழைக்கிறேன் வேதம் கூறுகிறது ஆதி ஆமத்தின் புத்தகம் இருபத்தி ரெண்டாவது காலத்தில் ஆபிரகாமை சோதிப்பதற்காக ஆண்டவர் இதை செய்தார் என்று வேதவசனம் கூறுகிறது அவர் தேவனுக்கு பயந்தவர் என்பதை சோதிப்பதற்காக ஆண்டவர் இதை செய்தார் என்று வேதவசனம் கூறுகிறது அண்ணாந்து பார்க்கிறார் வானத்து நட்சத்திரம் தோன்றுகிறது அவருக்கு நினைவு வருகிறது வானத்து நட்சத்திரத்தை போல உன்னை பெருக பண்ணுவேன் வெட்கமாக இருக்கிறது ஒரே ஒரு மகன் இத்தனை வயதில் இத்தனை அழகான ஒரு வாய்ப்பில்லை அவனை போகிறோம் ஆனால் ஆண்டவர் என்னை கொண்டு உலகமெங்கும் இருக்கிற சந்ததியை ஆசிவதிக்கப் போகிறேன் என்று கூறுகிறார் எப்படி என்று கிளை குனிங்கி பார்க்கும்போது கடற்கரை மணலத்தனையாய் எண்ணிப்பார் ஒன்று நூறு ஆயிரம் பதினாயிரம் கோடி 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 எண்ணி முடியாத அளவிற்கு உன் மூலமாக ஆசீர்வாதம் இருக்கிறது என்று ஆண்டவுடைய வசனம் அவனுக்கு ஞாபகம் இருக்கிறது இதை மனதிலே கொண்டவாறு இதை ஆழமாக பிடித்துவாறு நீர் என்னை ஆசிர்வதிக்கப் போகிறீர் உலகம் மங்கும் இருக்கிற மனு குலத்திற்காக எனக்கு ஆசீர்வாதம் காத்திருக்கிறது இவைகள் எனக்கு தெரிகிறது ஆக என்னால் கீழ்படுகிறேன் வசனம் கூறுகிறது ஆதி ஆபத்தில் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் இதுவரைக்கும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டுவர் இப்போது தமிழ் ஆசிரியர் எனக்கு கற்றுத்தரும்போது ஆசீர்வதிக்கவே என்பது ஏகாரம் நிச்சயமாக ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பேன் அப்படி என்னை ஆசிர்வதிப்பதற்காக ஆண்டவர் கங்கணம் கட்டுகிறார் காத்திருக்கிறார் கடவுட வசனம் கூறுகிறது இது உடன்படிக்கையின் ஜனம் இந்த விசுவாசத்துக்காக கீழ்ப்படிந்து காணுகின்ற தேசத்திற்கு பணிக்கும் போது புறப்பட்டு போகின்ற இந்த விசுவாச சந்ததியை ஆண்டுவர் இஸ்ரவேல் சந்ததியின் முதல் மகனாய் ஆபிரகாமாக நமக்கு வேதாகமம் கூறுகிறது அந்த நிகழ்வின் இறுதி அவர் தேசத்துக்கே தந்தையாக மாறுகிறார் அவர் மூலமாய் உலகெங்கும் இருக்கிற மனிதர்களுக்கு ஆசி வருவதற்காக விசுவாசம் கீழ்ப்படிதல் அவருடைய நடத்துதலுக்கு இணக்கம் அவர் சொல்லும் சொல்லுக்கு என்னை எதுவும் கொடுத்து கரையம் செலுத்துவதற்கு ஆயத்தம் என்று போது அவரை கொண்டு ஆண்டவர் அவருடைய திட்டத்தில் உன்னை ஆசிர்வதிப்பேன் உன் நிலப்பொருள்களை ஆசிர்வதிப்பேன் உன் மெந்தைகளை ஆசிர்வதிப்பேன் உன் சம்பாத்தியத்தை ஆசீர்வதிப்பேன் உன் ஆசைகளை ஆசீர்வதிப்பேன் உன்னை கொண்டு வெறும் ஆசீர்வாதம் மட்டுமல்ல பெருத்த ஆசீர்வாதத்துக்காக வைத்து வைப்பேன் உன் வாழ்விற்கு பின்பு உலகமெங்கும் இருக்கிற மனு குலத்திற்கு இந்த ஆசை வந்து பழிக்கிறது பார் ஆகையினால அப்ரகாமே நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் ஊழியத்துக்காக நற்செய்தி பணிக்காக அதன் நிகழ்வுக்காக போகிறவர்களும் சரி செலுத்தி அனுப்புகிறவர்களும் சரி இதே காரியத்தை செய்து வருகிறோம் அந்த பெருத்த ஆசீர்வாதத்தை நம்மளே தருகிறார் அதில் முற்றுப்புள்ளி பெறாமல் அது ஒரு வழிந்தோடும் வாய்க்காலாய் கலங்கரை விளக்காய் மனிதர்களுக்கு இருளில் காணப்படுகின்ற பெரிய வெளிச்சமாய் மக்களுக்கு வருகின்ற விடுதலையின் செய்தியாய் மந்தை மந்தையாய் கூட்டம் கூட்டமாய் கடவுட மனிதர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் அவர்கள் வெறுமனே நான் பேசுகிறது போல நம்முடைய மொழிகளில் மட்டுமல்லாதபடி நூறு ஆயிரமான மொழிகளில் பேசப்படுகின்ற மனிதர்கள் இத்தனை பெரிய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் அத்தனை பெரிய ஆசிர்வாதத்துக்காக கடவுள் இன்றைக்கு என்னை இந்த வாக்கு தத்துவத்துக்காக அழைக்கிறார் என்றால் எனக்கும் சொல்லலாமா கீழ்ப்படியலாமா வரும் ஏற்ற தாழ்விற்கு அவர் என்னை சோதிக்கும்போது என்னை அதற்கு உட்படுத்தி ஆண்டுடைய திட்டத்தில் அவர் என்னை பரிசோதிக்கட்டும் என்று கொடுக்கலாமா கொடுத்து இரே கத்தருடைய பருவத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்கிற அந்த மாபெரும் திட்டத்திற்காக அவரை நம்பலாமா அதற்காக ஆண்டவர் இன்னொரு நாளை இன்னொரு தருணத்தை நமக்கு தந்திருக்கிறார் நண்பர் சுபிஷேஷர் ஜபக்குழுவாக இந்த விசுவாசத்தில் இணக்கத்தில் கீழ்ப்படிதலில் நூறு ஆயிரம் என்கிற இளைஞர்கள் ஆயிரம் லட்சக்கணக்கான குடும்பங்கள் இணைந்து நின்று இந்த விசுவாச பயணத்தை செய்து வருகிறோம் ஆண்டுபர் இந்த அழகான திட்டத்தில் கடவுடை திட்டமாய் தேசமாய் பிற மனிதர்களாய் நம்முடைய கண்களினாலே காணாத எல்லைகளில் வாழ்கின்ற மனிதர்களாய் நம்ம எடுத்து நம்முடைய ஆசிர்வாதத்தை கொண்டு பெருத்த ஆசிர்வாதத்துக்காக நம்மை ஆசிர்வதிக்க முடியும் நம்முடைய வாழ்க்கைக்கு மட்டுமல்ல வாழ்க்கைக்கு பிறகும் ஒரு ஜனக்கூட்டத்தை ஒரு தேசத்தை ஆசிர்வதிக்க முடியும் நண்பர் சுவிசை ஜுவக்குழு அதில் வெகு அழகான ஒரு சரித்திர நிகழ்வாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது ஐம்பது ஆண்டுகளாக ஆண்டுடைய அநாதி திட்டத்தை தங்களுடைய வாழ்க்கை தங்களுடைய வசதி தங்களுடைய சௌகரியம் தங்களுடைய காரியங்கள் என்பவைகளை முதன்மையாக கொள்ளாதபடி கடவுள் கடவுளின் திட்டம் கடவுளின் சித்தம் கடவுள் எனக்கு அருள் இருக்கிற இந்த அருளை எடுத்து அவருடைய திட்டத்திற்காக அவர் காட்டுகின்ற எல்லைக்காக அவர் பணிக்கின்ற போ என்று சொல்லுகின்ற பகுதிகளுக்காக என்று வாழும்போது நம்மை ஆசீர்வதிக்கிற கத்தர் நம் மூலமாய் ஜனங்களை தேசத்தை சந்ததியை சந்ததிகளாக ஆசீர்வதிப்பதற்கு ஆழமாய் நம்மளை அக்கறை கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தின் கடவுள் இந்த நாளில் இந்த தருணத்தில் நம்மையும் வந்து சந்திக்கட்டும் என்னோடு கூட இதயத்துக்கு இதயம் வந்து பேசுகிறார் பேசி நான் இணங்கும் போது என்னை கொண்டு ஒரு பெரிய தரிசனம் இருக்கிறது காட்சி இருக்கிறது தேசம் இருக்கிறது தலைமுறை இருக்கிறது அதில் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறார் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே தாயே தந்தையே தம்பி தங்கச்சி வருவியா கீழ்படுவியா இணங்குவியா அழகான ஒரு தருணம் இந்த வாழ்வு அந்த வாழ்வுக்காக கடவுளுனை உன்னை இதயத்தோடு இதயம் பேசுவதற்காக வந்து உனக்கு ஆசை வணங்குவதற்காக காத்திருக்கிறான் சிவிகோடு ஆசை உன்னில் வந்து தங்கும் கடவுள் உன்னை அவருடைய கரம் கொண்டு நிறைவாக இந்த நாளுக்காக ஆசீர்வதிப்பாராக ஜபம் செய்வோம் எங்கள் பரம தாகப்பனே இதைப்போல துருநாளில் ஆப்ரஹாமுக்கு தந்த அந்த வாக்கு கொண்டு இசர்வேல் இந்த சந்ததியை சந்தித்து ஆண்டவர் பழைய ஏற்பாட்டின் கடவுளாய் நின்று அழகாய் நடத்தி ஆண்டவர் உலகத்தின் எல்லை வரைக்கும் மனித சந்ததிக்கு ஒரு உடன்படிக்கையின் மக்களாய் அவர்களுக்கு ஆசை தந்த ஆண்டவர் இன்றைக்கு என்னை கொண்டு எங்களை கொண்டு எங்கள் சந்ததியை எங்கள் தலைமுறையை எங்கள் தேசத்தை ஆசீர்வதிக்க ஜபிக்கிறோம் அப்பா அந்த பெருத்த ஆசீர்வாதத்துக்காக எங்களை நினைத்தருளோம் எங்களை ஆசீர்வதி தருலம் ஏ நாமத்தில் தாழ்மையாய் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன்